மாலை வணக்கம். இந்த சத்சங்க வகுப்பில் வந்து கலந்துட்டுருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவா நமஸ்காரம். இன்று வந்து நம்ம சீக்ஷா வகுப்பில் பாதசேவனத்தை பற்றி படிக்க போகிறோம். அதாவது 9 விதமான பக்தி, நவபித பக்தி, ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்மநிவேதனம், 9 விதமான பக்தி யோக முறை. நம்ம கிருஷ்ண உணர்வில் பகவானுக்கு சேவனம் செய்யக்கூடிய பக்தர்கள் இந்த 9 விதமான பக்தி யோக முறை பிரகலாத் மகாராஜ் ஸ்ரீமத் பாகவதத்தில் பிரகலாத் மகாராஜ் பரிந்துரைக்கிறார். நாரத மகரிஷி, அதாவது முதல் வேதஞானத்தை வந்து பகவான் கிருஷ்ணர் பிரம்மாவுக்கு உபதேசித்தார். பிரம்மா அதே வேதஞானத்தை நாரதருக்கு உபதேசித்தார். நாரதரும் அந்த களங்கமில்லா பக்தி, தூய்மையான பக்தியை அவர் எங்கெல்லாம் செல்கின்றாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ, எல்லோருக்கும் அந்த பக்தியை விநியோகம் பண்ணுறார். களங்கமில்லாத தூய்மையான பக்தி. பக்தி என்பது பகவான் மேலே அன்பு செய்வது. பகவான் மேலே அன்பு செய்து பகவானுடைய சிந்தனையில் வாழ்ந்து பகவத் சேவையில் ஈடுபட்டு திரும்பி பகவானுடைய ராஜ்யத்தில் முடிவது, பகவானுடைய நித்தியமான சேவையில் பங்கு பெறுவது. அதற்கான அடித்தளம் தான் சாதனா பக்தி. சாதனா பக்திங்கிறது நம்ம எல்லோருக்கும் வந்து படிப்படியாக பயிற்சி கொடுக்கப்பட்டு ஆச்சாரியன் ஒரு குருவை அணுகி ஒரு உண்மையான வைஷ்ணவ சம்பிரதாயம் குரு பரம்பரையில் வரக்கூடிய ஒரு ஆச்சாரியன் ஒரு ஆன்மீக குருவை அணுகி அவருக்கு பணிவாக அடக்கமாக சேவை பண்ணி அவற்றிருந்து தத்துவங்களை தெரிந்து கொள்வது, கிருஷ்ண உணர்வை பயிற்சி செய்வது ஒரு சுத்த பக்தர் அவருடைய வழிகாட்டுதில்லை. அப்போ நாரத மகரிஷி நம்முடைய சம்பிரதாயத்தில் ஒரு பூர்வ ஆச்சாரியன். அவர் தூய்மையான பக்தியை வந்து பிரச்சாரம் செய்கிறாரு. நாரதருடைய கிருபையினால், நாரத முனிவருடைய சங்கத்தினால் பல்வேறு நபர்கள் அவங்க வந்து எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் சரி, ஒரு நீச்ச குலத்தில் பிறந்த மிருகாரி என்கிற வேடன், மிருகாரி என்கிற வேடன் ஒரு காட்டில் வேட்டையாடக்கூடிய குலத்தில் பிறந்தவர். ரத்நாகர் என்பவர் வழிப்பறி, காட்டில் வந்து கொள்ளையடிக்கிறவர், வழிப்பறி பண்ணி கொலை செய்பவர். பின்பு பெரும் மன்னர்கள் பிரியவரதராஜா, துருவ் மகாராஜ், பிராச்சினா பர்கிசத், இந்த மாதிரி பல்வேறு ராஜாக்கள், யுதிஷ்டிர மகாராஜ், இப்படி நாரத முனிவர் எங்கெல்லாம் செல்கிறாரோ, யாரெல்லாம் சந்திக்கிறாரோ, அவங்க எல்லோருக்கும் கிருஷ்ணர் மேலே அன்பு விநியோகம் பண்ணுவார். அப்போ அந்த தூய்மையான பக்தருடைய அடிச்சுவட்டை பின்பற்றும் போது நாமும் படிப்படியாக கிருஷ்ணனுள்ள முன்னேற்ற அடையும். அப்போ பக்தியில் எப்படி நம்மளை பக்குவப்படுத்திக்கிறது, நம்ம செய்யக்கூடிய பக்தி சேவையில் நம்ம எப்படி பகவானுக்கு பக்தி சேவை பண்ணுறது, அது எப்படி வந்து நல்ல மனதோடு நல்ல சிந்தனையோடு அந்த பக்தியை வந்து விஞ்ஞானபூர்வமாக சயின்டிஃபிக்காக, பக்தி என்பது வெறுமனே ஒரு சென்டிமெண்ட் இல்லை, அது வந்து விஞ்ஞானபூர்வமானது. பக்தியை விஞ்ஞானபூர்வமாக ஸ்தாபனம் செய்த ஆச்சாரியர் தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். பிரபுபாத போன்ற ஆச்சாரியர்கள் நமக்கு புராணங்கள்லிருந்து நம்ம எந்த மாதிரி பகவானுக்கு பக்தி சேவை பண்ணணும், பக்தி சேவையில் எப்படி நம்ம படிப்படியாக முன்னேற்றம் அடைகிறது, பக்தி தொண்டில் நம்ம எப்படி படிப்படியாக முன்னேற்றம் அடைகிறது, எப்படி நம்ம அதில் பக்குவமாகிறது, அதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அவங்களுடைய புஸ்தகம் வாயிலாக. பிரபுபாதர் வந்து ஒரு புஸ்தகம் மூலமாக நம்ம பக்தி தொண்டை எப்படி விஞ்ஞானபூர்வமாக பண்ணுறது, நடைமுறையில் பக்தி எப்படி சுலபமாக பயிற்சி பண்ணுவது, அந்த பக்தியினுடைய மகத்துவத்தை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்வது, அதை உணர்ந்து கொள்வது மட்டும் இல்லை நடைமுறையில் எப்படி நம்ம அதை வந்து அந்த பக்தி சேவையை செய்து பகவான் மேலே அன்பு வளர்த்துக்கொள்வது. அந்த புராணங்களில் 9 விதமான பக்தி யோக முறையை வந்து பிரகலாத் மகாராஜ் நமக்கு பரிந்துரைக்கிறார். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். ஸ்ரவணம் என்பது பகவானை புகழ் கேட்பது, கீர்த்தனம் என்பது பகவான் புகழ் பாடுவது, விஷ்ணு ஸ்மரணம் பகவானை நினைவில் கொள்வது, பாதசேவனம் பகவானுடைய திருப்பாதங்களுக்கு சேவனம் செய்வது, அர்ச்சனம் பகவானை வந்து அர்ச்சிப்பது பூஜிப்பது, வந்தனம் பகவான் புகழ் பாடுவது, தாசியம் பகவானுடைய சேவகனாக இருப்பது. இட்ஸ் நாட் கிளியர் பிரபு. தாசியம் பகவானுக்கு சேவகனாக இருப்பது, சக்கியம் பகவானுடன் நட்பு உறவு கொள்வது, தென் ஆத்ம நிவேதனம் தன்னிட்ட உள்ளதெல்லாம் பகவானுக்கு அர்ப்பணிக்கிறது. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஆடியோ கிளியர் இல்லாததுனால நம்ம அப்படியே கொஞ்சம் பிளேஸை வந்து ஷிஃப்ட் பண்ணி, ஒன் செகண்ட். எஸ், அப்போது ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம்,
பகவானுடைய புகழ் பாடுவது, முதல்ல கேட்பது, ஸ்ரவணம் கேட்பது, பின்பு பாடுவது, அப்புறம் நினைவில் கொள்வது, பாத சேவனம் பகவானுடைய திருப்பாதத்துக்கு சேவனம் செய்வது, அர்ச்சனம் பகவானை ஆராதிப்பது, வந்தனம் பகவான் புகழ் பகவானை வந்து ஸ்லோகங்களால் துதித்து பாடுவது, ஸ்லோகங்கள் பிரார்த்தனைகளை சமர்ப்பிப்பது, பிரார்த்தனைகளை சமர்ப்பிப்பது வந்தனம். தென் சக்கியம் நட்புறவு கொள்வது, தாசியம் சேவகனாக இருப்பது, பின்பு ஆத்ம நிவேதனம் தன்னிடம் உள்ளதையெல்லாம் பகவத் சேவையில் அர்ப்பணிக்கிறது, ஆத்ம நிவேதனம். அப்போ இந்த 9 விதமான பக்தி யோக முறையில் கடந்த சத்சங்கத்தில் நம்ம மனதை எப்படி ஒருநிலைப்படுத்துவது, மனதை வந்து மனதால் யாரை நினைக்க வேண்டும், அதாவது விஷ்ணு ஸ்மரணம், மனதால் நாம் விஷ்ணுவே ஸ்மரணம் செய்ய வேண்டும், விஷ்ணுனுடைய தாமரை திருப்பாதங்களை ஸ்மரணம் செய்ய வேண்டும் நம்முடைய மனதால். அதுக்கு முன்பாக ஸ்ரவணம் கீர்த்தனம் பகவானுடைய புகழ் கேட்பது, கேட்பது எவ்வளோ முக்கியம், காது நம்முடைய காது எப்படி தூய்மையடையும், காதுனுடைய காதை எப்படி நம்ம தூய்மை புனிதப்படு சுத்தப்படுத்துறது, வாக்கு நம்முடைய வார்த்தை எப்படி நம்ம சுத்தப்படுத்துறது, வாய் நம்முடைய பேச்சு பேசுவதும் பாடுவதும் எப்போ தூய்மையடையும், காது யாரை பற்றி கேட்டால் தூய்மையடையும், வாய் வந்து யாரை பற்றி பேசுனா பாடுனா தூய்மையடையும், மனது யாரை பற்றி நினைத்தால் தூய்மையடையும், இந்த 3 விஷயம் நம்ம போன சத்சங்களில் முன்னாடியெல்லாம் படித்தோம். காது வந்து பகவத் புகழ் பகவானுடைய புகழ் கேட்பதால், ஸ்ரவணம் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை கேட்பதால் நம்ம காது தூய்மையடையுது. வாய் வந்து பகவான் புகழ் பாடுவதால், கீர்த்தனம் ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ராம ராம் ஹரே, அப்போ வாய் வந்து கீர்த்தனம் பாடுறதுனால வாய் தூய்மையடையுது, புனிதமடையுது. தன் மனது எப்போ தூய்மையடையுது, விஷ்ணு ஸ்மரணம், மனதால் விஷ்ணுவை நினைக்கும் பொழுது நம்ம மனது தூய்மையடையுது. சரி, அப்போ இன்றைக்கி சத்சங்கத்தில் பார்க்குறது பாத சேவனம். அப்போ ஸ்ரவணத்துக்கு உதாரணம் பரீட்சித் மகாராஜ், கிருஷ்ணனுடைய கதைகளை கேட்பதில் பரீட்சித் மகாராஜ் அதீதமான ஆர்வம் கொண்டிருந்தார். அதுபோல் பகவானுடைய மகிமைகளை பறைசாற்றுவதை எடுத்து உரைப்பதில் சுகதே கோசாமி மிகவும் ஆர்வமுள்ளவனாக, ரொம்ப ஆர்வமாக ரெண்டு பேரும் மிகச்சிறந்த உதாரணம் ஸ்ரவணம் கீர்த்தனம். பரீட்சித் மகாராஜ் கேட்பது, சுகதே கோசாமி பெரும் பாகவதர் மகா பரமஹம்சர், அவர் பகவானுடைய கதைகளை பேசுவதில் அவருக்கு பேரானந்தம். தென் பிரகலாதரே மிகச்சிறந்த உதாரணம் விஷ்ணு ஸ்மரணம், பகவானை நினைவில் கொள்வதற்கு பிரகலாத் மகாராஜ் மிகச்சிறந்த உதாரணம் விஷ்ணு ஸ்மரணம். தென் பாத சேவனம் லக்ஷ்மி தாயார், லக்ஷ்மி தேவி செல்வத்துக்கு அதிபதி, எல்லா செல்வத்துக்கும் ஆதாரம், அனைத்து செல்வத்துக்கும் திருமகள். லக்ஷ்மி தேவி பகவானுடைய பாதத்தை விட்டு நொடி பொழுது கூட விளங்குவதில்லை, பகவானுடைய பாதத்தில் அமர்ந்து கொண்டு அவருக்கு சேவனம் செய்து கொண்டே இருக்கிறார். அப்போ பகவானுடைய தாமரை திருப்பாதங்களுக்கு சேவனம் செய்வது பாத சேவனம். அப்போ நம்முடைய ஆச்சாரியர்கள் அபூர்வாச்சாரியர்கள் ஸ்ரீல பிரபுபாதர் இவங்களாம் நமக்கு என்ன சொல்லித்தராங்கன்னா, பாத சேவனம் என்பது பகவானுடைய திருப்பாதம் மட்டுமல்ல, பகவானுடைய திருப்பாதத்தோடு சம்மந்தப்பட்ட அனைத்தும், பகவானோடு சம்மந்தப்பட்ட அனைத்தும் பாத சேவனத்தில் வரும். உதாரணத்துக்கு துளசி தேவி, துளசி மகாராணி, அதுக்கப்புறம் வைஷ்ணவர்கள் பகவானுடைய திருப்பாதத்தில் நீங்கா புகழ் கொண்டிருக்கிற வைஷ்ணவர்கள், பகவானுடைய தாமம் பிருந்தாவனம், ஸ்ரீதா மாயாப்பூர், ஜெகநாதபுரி, அயோத்தியா, ராமேஸ்வரம், இந்த மாதிரி தாமங்கள் தாமம். அப்போது புனித ஸ்தலங்கள் கங்கா யமுனா சரஸ்வதி, புனித நதிகள், புனித நதிகளை வழிபடுவது, இதெல்லாமே பாத சேவனத்தில். அதாவது ஒரு முறை வந்து பார்வதி தேவி மகாதேவர்கிட்ட கேட்குறாங்க, பிரபு எல்லாரும் கலியுகத்தில் வந்து எல்லாரும் என்னை வழிபடுறாங்க, உங்களையும் வழிபடுறாங்க, நம்ம பிள்ளைகளையும் வழிபடுறாங்க இல்லையா, கணபதியை வழிபடுறவங்க இருக்காங்க, முருகரை வழிபடுறவங்க இருக்காங்க, பார்வதி தாயார் பார்வதி தேவி துர்கா அவங்கள பல்வேறு நாமத்தில் வழிபடுறாங்க, காத்யாயினி கன்னியாகுமரி சாமுண்டி சண்டி பகவதி பத்ரகாளி அம்பிகா அம்பா, இது மாதிரி பல்வேறு நாமங்களில் பார்வதியை வழிபடுறாங்க, மகாதேவரையும் வழிபடுறாங்க, பெருமாளையும், லக்ஷ்மி நாராயணர் லக்ஷ்மி நரசிம்மர் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு இது மாதிரி பெருமாளையும் வழிபடுறவங்க இருக்காங்க, பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள் ஹயக்ரீவர். அப்போ பார்வதி மாதாவுக்கு ஒரு சின்ன சந்தேகம், இது சந்தேகம் மட்டுமல்ல இதுக்கு ஒரு தெளிவான பதில் வேணும்,
ஏன்னா எப்போவுமே இந்த காலத்தில் எப்போவுமே பார்த்திங்கன்னா உலகத்தில் ஒரு சர்ச்சை இருந்துக்கிட்டே இருக்குது, யாரை வழிபடுறது சிறந்தது. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க தேவதையும் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் வந்து கணபதி பக்தர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, கணபதி தான் ஆதி மூலம், அவரை வழிபடுறதா சிறந்தது. அப்புறம் நம்ம முருகப்பெருமானை வழிபடுறவங்ககிட்ட போனால் முருகர் தான் எல்லாமே, தந்தைக்கே பாடம் புகட்டினார், ஓம்காரம் வந்து இதெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ முருகரை வழிபடுறவங்க முருகர் உயர்ந்தவர்னு சொல்லுவாங்க. அப்புறம் கணபதியை வழிபடுறவங்க அவர் உயர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மகாதேவரை வழிபடுறவங்க அவர் ஆதி அந்த மற்றவர், அவரே எல்லாம்னு சொல்லுவாங்க. சக்தியை வழிபடுறவங்க சக்தி தான் எல்லாத்துக்கும் ஆதாரம், தேவி பாகவதத்தில் அவங்க தான் எல்லாம் ஆதாரம்னு சொல்லியிருக்கா, அதனால் சக்தி தான் உயர்ந்தது இப்படின்னு எப்போவுமே ஒரு சர்ச்சை இருந்து கொண்டே இருக்கு. ஜனங்க மத்தியில் குழப்பங்களும் சர்ச்சைகளும் இருந்துக்கிட்டே இருக்கு. இஷ்ட தேவதை, என்னோடய இஷ்ட தேவதையே சிறந்தது, நான் வழிபடக்கூடிய என் இஷ்டமூர்த்தி இஷ்ட தேவதையே சிறந்தது. அப்போ பார்வதியை வழிபடுறவங்க அவங்க தான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மகாதேவரை வழிபடுறவங்க அவங்க தான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்மகிட்டே வந்து சொல்லுவாங்க, நீங்கள் வந்து ஹரே கிருஷ்ணா பக்தர், அதனால் கிருஷ்ணர் தான் பகவான்னு சொல்லுவீங்க. இந்த மாதிரி எவ்வளோ பக்தருக்கு அனுபவம் வந்திருக்கு, நீங்கள் சேட் பாக்ஸில் போடலாம், சேட் பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணலாம். பிரபு எங்ககிட்ட சொல்லியிருக்காங்க நீங்கள் ஹரே கிருஷ்ணா பக்தர், அதனால் கிருஷ்ணர் தான் கடவுள்னு சொல்லுவீங்க. அப்படியா இருக்கா, அனுபவம் இருந்தால் எஸ்ன்னு போடுங்க, அனுபவம் இல்லாதவங்க நோன்னு போடுங்க, பார்க்கலாம் எவ்வளோ பேர் ஆன்சர் பண்ணுறாங்க. நம்ம வந்து கிருஷ்ணரை பற்றி சொல்லும்போது மகாலட்சுமி மாதாஜி எஸ், நம்ம கிருஷ்ணரை பற்றி சொல்லும்போது ஆ நீங்கள் வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவில் இருக்கீங்க, இஸ்கான் போகிறீங்க, அதனால் நீங்கள் கிருஷ்ணர் தான் பகவான்னு சொல்லுவீங்க அப்படி சொல்கிறவங்க இருக்காங்க. ரைட்டா, அவ்வளோதானா, ஒத்துரு தானா, மற்றவங்களுக்கு அனுபவம் எதுவும் இல்லையா. விஜய மாதாஜி எஸ், ரேவதி மாதாஜி எஸ், பார்த்தீங்களா. அப்போ நமக்கு நிறைய பேருக்கு அந்த அனுபவம், நம்ம சொந்தக்காரங்க நண்பர்கள்லாம் வந்து உடனே சொல்லிடுவாங்க, நீங்கள் வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவில் இருக்கீங்க, அதனால தான் நீங்கள் கிருஷ்ணர் பகவான்னு சொல்கிறீங்க. அப்போ இந்த ஒரு குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். எஸ், நிறைய பக்தர்கள் ஆமான்னு போட்டிருக்காங்க, வெரி குட். அனன்யா மாதாஜி எஸ், ஓகே. அப்போ இந்த மாதிரி ஒரு சர்ச்சை இருந்துக்கிட்டே இருக்கே, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். யார் எந்த வழிபாடு சிறந்தது அப்படின்னு ஒரு முறை பார்வதி தேவி மகாதேவர்கிட்ட கேட்குறாங்க. மகாதேவர்கிட்ட கேட்ட, பிரபு யாரை வழிபடுறது உயர்ந்தது, எந்த வழிபாட்டிலே மிக சிறந்த மிக உயர்ந்த வழிபாடு எது? ஏன்னா பார்வதி மாதா அடிக்கடி கேள்வி கேட்பாங்க. இப்போ வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கணவனுக்கு வந்து மனைவி பணிவிடை செய்யும்போது அவர்கிட்ட நிறைய கேள்விகள்லாம் கேட்பாங்க, கணவர்கிட்ட வந்து நிறைய கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரிலாம் இருந்தது ஒரு காலத்தில், இப்போ எப்படி தெரியாது, அது வீட்டில் போனால் அது தெரியும். நான் வந்து கோயிலில் பிரம்மச்சரி ஆசிரமத்தில் இருக்கேன், அதனால் இந்த சர்ச்சைக்கு நான் வரல. நான் கோயிலில் பிரம்மச்சரி ஆசிரமத்தில் இருக்கனால வீட்டில் கணவனுக்கு பாடம் மனைவி போட்டுறாங்களா, மனைவிக்கு கணவர் பாடம் போட்டுறாரான்னு தெரியாது. ஆனால் வேத காலத்தில் எப்படி இருந்ததுன்னா கணவர்கிட்டருந்து மனைவி நிறைய பணிவாக நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. பிரசாதம் பரிமாறும்போது அன்போடு பக்கத்தில் உட்காந்து சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் அவர் சொல்லி தருவாங்க. கணவர் வந்து மனைவிக்கு ஒரு குரு போல, குரு மாதிரி, குரு தான், அதனால் அவங்கிட்டருந்து எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிது. அப்போ பார்வதி மாதா கேட்குறாங்க, பிரபு யாரை வழிபடுறது சிறந்தது, எனக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, எல்லோரும் ஒவ்வொரு வழிபாடு செய்கிறாங்க. அப்போ மகாதேவர் சொல்கிறாங்க, பார்வதி தேவி, பார்வதி ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணூர் ஆராதனம் பரம், ஆராதனம் ஆராதனைனா வழிபாடு பூஜை, ஆராதனாம் சர்வேஷாம் எல்லா வழிபாட்டு முறைகளிலும் எல்லா வழிபாடுகளிலும் உயர்ந்ததும் சிறந்ததும் விஷ்ணுவை ஆராதிப்பது, விஷ்ணு ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணூர் ஆராதனம் பரம். இது நம்முடைய சொந்த கருத்து இல்லை, இது ஹரே கிருஷ்ணா பக்தருடைய கருத்து இல்லை. இவர் திலக்கு போட்டு உக்காந்துருக்காங்க, அதனால் இவங்க கிருஷ்ணர் பகவான்னு சொல்கிறாங்கன்னு நினச்சிக்க வேண்டாம், இது நம்ம சொந்த கருத்து இல்லை. இது வந்து பத்மபுராணத்தில் மகாதேவர் பார்வதி தேவிட்ட சொல்கிறாங்க. பத்மபுராணம் 18 புராணங்களில் ஒன்று, அதில் வந்து பல்வேறு கதைகளை மகாதேவர் பார்வதி இடத்துல சொல்லும்போது பார்வதி தேவி ஒரு சந்தேகம் வந்து கேள்வி கேட்டாங்க, எந்த வழிபாடு சிறந்தது? அப்போ மகாதேவர் சொன்னார், ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணூர் ஆராதனம் பரம், எல்லா வழிபாட்டிலும் உயர்ந்தது விஷ்ணுவை வழிபடுவது. அதோடு நிப்பாட்டில் முதல் வரியில் என்ன சொன்னார், விஷ்ணுவை வழிபடுவது உயர்ந்ததுன்னார். அப்புறம் ரெண்டாவது வரியில் என்ன சொல்கிறாரு, தஸ்மாத் எனவே பரதரம் தேவி அதனை காலிலும் சிறந்தது ததியா நாம் சமாச்சரன், விஷ்ணுவுடைய சம்பந்தப்பட்டதை வழிபடுவது எதெல்லாம். அதாவது ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும், மகாதேவர் என்ன அழகாக சொல்லித்தர்றாரு நமக்கு, நம்ம எல்லோருக்கும் ரொம்ப தெளிவாக
தெளிவாக குழப்பமே இல்லாமல் சொல்லித்தர ரெண்டு விஷயம். ஒன்று, வழிபாட்டிலே உயர்ந்தது பகவான் கிருஷ்ணரை வழிபடுவது, விஷ்ணுவை வழிபடுவது. அதனுக்கு நிகரானது அவருடைய அவர் சம்பந்தமானதை வழிபடுவது. ததியா, ததியா அப்படிங்கிற வார்த்தை அவருடைய சம்பந்தப்பட்டது. அப்போ எதெல்லாம் அவரோட சம்மந்தப்பட்டிருக்குன்னு பார்த்தோம், பார்ப்போமா? எதெல்லாம் விஷ்ணுவோடு சம்மந்தப்பட்டிருக்கு? துளசி தேவி விஷ்ணுவோடு சம்மந்தப்பட்டிருக்காங்க. புனித ஸ்தலங்கள், பகவான் தோன்றிய ஸ்தலங்கள் பகவானோடு சம்மந்தப்பட்டிருக்கு. வைஷ்ணவர்கள் பகவானோடு சம்மந்தப்பட்டிருக்காங்க. அதனால் இவங்கள்லாம் வழிபடப்பட வேண்டியவங்க. அப்போ வழிபாடுகளே சிறந்தது புனித ஸ்தலங்களை வழிபடுவதும், பகவானை வழிபடுவதும், பகவானோட சம்பந்தப்பட்ட புனித ஸ்தலங்களை வழிபடுவதும், துளசி தேவியை வழிபடுவதும், வைஷ்ணவர்கள் பக்தர்களை வழிபடுவதும் சால சிறந்தது. அப்போ இந்த மூன்று, 7, 14 லோகத்தில், மூன்று உலகத்திலும் மிகச்சிறந்த வழிபாடு விஷ்ணு, விஷ்ணு வழிபாடு. இதை வந்து நம்ம சொல்லலை, ஹரே கிருஷ்ணா பக்தருடைய கருத்து இல்லை இது. நான் இஸ்கானில் வந்தனால சொல்லலை, இது ஹரே கிருஷ்ணா பக்தருடைய கருத்து இல்லை. இது பத்மபுராணத்தில் மகாதேவர் பார்வதி தேவத்தில் சொல்கிறாங்க. நீங்கள் வேணால் பத்மபுராணம் எடுத்து படிச்சிங்கன்னா இந்த ஸ்லோகம் இருக்குது. ஆராதனாம் சர்வேஷாம் விஷ்ணூர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் தேவி. எனவே தேவி ததியானாம் சமாச்சரன், பகவானோடு சம்பந்தப்பட்ட வழிபாடும் சிறந்த வழிபாடு. அதனால் கிருஷ்ண பக்தர்கள் விஷ்ணுவை மட்டும் வழிபடுவதல்ல, வைஷ்ணவர்கள் ஆச்சாரியர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்காங்க, பாதசேவனம் பகவானோடு என்னெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கோ. அப்போ பாதசேவனம்ங்கிறது பகவானுடைய புனித ஸ்தலம். அங்கு பகவான் தோன்றுகிறார். அவருடைய திருப்பாதம், அவருடைய திருப்பாதம் பதிந்த ஸ்தலம் பிருந்தாவனம், மதுரா, துவாரகா, அயோத்தியா. இந்த இடத்துல பகவானுடைய தாமரை பாதங்கள் பதிந்ததுனால அதுவும் பகவானுடைய பாத சேவனத்தில் அந்த புனித தாமங்கள், அந்த புனித ஸ்தலங்களை பூஜிக்கிறது. ஆராதிதோ பகவான் விரஜேசதனையா தத்தாம பிருந்தாவனம். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு, பகவானே ஸ்ரீ சைதன்ய மகாபிரபுவாக, பகவான் கிருஷ்ணரே 500 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு வந்தார். சைதன்ய மகாபிரபு என்ன சொல்லிக் கொடுக்குறாரு, எதெல்லாம் வழிபடப்பட வேண்டியது. இப்போ மகாதேவர் சொன்னாரா, மகாதேவர் 12 மகாஜனங்களில் ஒருத்தர். ஸ்வயம்பூ, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனு, பிரகலாத, பீஷ்மா, ஜனகா, ஒய்யாசகி, பலிம், வயம், 12 மகாஜனம். ஸ்வயம்பூ பிரம்மா, நாரதர், சம்பு மகாதேவர், 4 குமாரர், ஸ்வயம்பூ, நாரத, சம்பு, குமாரோ, கபிலா, கபில தேவர், தேவகிரி புதல்வர், கபிலா, ஸ்வயம்பூ, நாரத, சம்பு, குமாரோ, கபிலோ, மனு, 14 மனுக்கள், ஸ்வயம்பூ, மனு, வைவஸ்வத மனு, மனு, பிரஹலாத், பீஷ்மா, ஜனகா, வையாசகி, பலிம், வையாசகிங்கிறது சுகதேவ் கோஸ்வாமி, வையாசகி, பலிம், இது மாதிரி 12 மகாஜனங்கள். அப்போ இந்த ஸ்லோகம் சொன்னது மகாதேவர், மகாஜனோ ஏன கதச பந்தாகா, மகாஜனங்களுடைய அடிச்சவட்டை நான் பின்பற்ற வேண்டும், அவங்களுடைய போதனைகளை நான் பின்பற்றணும். அப்போ பகவானுடைய வார்த்தை வேறு, தூய்மையான பக்தருடைய வார்த்தை வேறு அல்ல. அப்போ மகாதேவரை போன்றவங்க வைஷ்ணவர்லேயே முதல் தரமானவர், வைஷ்ணவானாம் யதா சம்பு, வைணவர்லேயே முதல் தரமானவர் மகாதேவர். அப்போ மகாதேவருடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது அதிகாரபூர்வமானது. தர்மச தத்துவம் நிகிதோ குகாயாம் மகாஜனோ ஏன கதச பந்தாகா. தர்மத்தை புரிந்து கொள்வது ரொம்ப சூட்சமானது. அது நான் புரிந்து கொள்ள வேண்டுமானால் நான் மகாஜனங்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும். மனித குல தர்மம் என்ன, மனிதர்கள் யாரை வழிபட வேண்டும், யாருக்கு சேவனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பக்தர்கள் ஆச்சாரியன்கள் மகாஜனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த பூமியில் தோன்றி அவங்க நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போது நம்ம யாருக்கு சேவனம் பண்ணணும், அடுத்த கேள்வி. நான் யாருக்கு சேவனம் பண்ணால், நான் பகவானுக்கு சேவனம் செய்ய வேண்டும், பகவானுடைய தாமத்துக்கு சேவனம் செய்ய வேண்டும், பகவானுடைய பக்தர்களுக்கு சேவனம் செய்ய வேண்டும், துளசி தேவிக்கு சேவனம் செய்ய வேண்டும். இதெல்லாம் பகவானுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கணும், பகவானுடைய பாதத்துக்கு சேவனம். அதனால தான் பகவானே 500 வருடங்களுக்கு முன்பாக ஸ்ரீ சைதன்ய மகாபிரபு அவதாரம் செய்து சொல்கிறாரு, ஆராதிதோ, அகெயின் அந்த ஆராதனா, ஆராதனை, ஆராத்தி, ஆராதா அப்படின்னா பூஜா, வழிபடுறது, வர்ஷிப் பண்ணுறது, வழிபடுறது, பூஜை பண்ணுறது. ஆராதிதோ பகவான், பகவான் என்ற வார்த்தை கிருஷ்ணருக்கே பொருந்து. அவர்தான் ஸ்வத் ஐஸ்வர்யஸ்ய பகவான். 6 ஐஸ்வர்யங்களையும் பூர்ணமாக பெற்றவர். அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை, 6 ஐஸ்வர்யங்களையும் பூர்ணமாக உள்ள சத் ஐஸ்வர்யஸ்ய பகவான். அப்போ ஆராதிதோ பகவான், கிருஷ்ணரே வழிபடப்பட வேண்டியவர். அதுக்கடுத்தது தத்தாம விருந்தாவனம், பகவான் தோன்றிய விருந்தாவனம் வழிபாட்டுக்குரியது. ரம்யா காஞ்சித் உபாசனா விரஜவது,
பிருந்தாவனத்து கோபிகள் வழிபாடப்பட வேண்டியவங்க. ஏனென்றால் கோபிகளுக்கு நிகரான பக்தர் கிடையாது. பக்தர்களே முதல் தரமான உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பக்தர்கள் பிருந்தாவனத்து கோபிகள். அவங்களுக்கு நிகராகவும் அவங்கள விட உயர்ந்த பக்தர் கிடையாது, பக்தராக முடியாது. அப்போ அந்த கோபிகளுடைய பக்தி தொண்டு, அந்த கோபிகளும் அவங்கள் செய்த பக்தி தொண்டும் வழிபடக்கூடியது. ஆராதிதோ பகவான் விரஜேசதனையா தத்தாம பிருந்தாவனம் ரம்யா காஞ்சித் உபாசனா விரஜவது. ஸ்ரீமத் பாகவதம் புராணமலம் பிரேமப்பும். ஸ்ரீமத் பாகவதம், பாகவதம் கிருஷ்ணருந்து வேறானதல்ல, பாகவதம் பகவானுடைய இலக்கிய அவதாரம். பிரேம புமார்த்தோ மகான் ஸ்ரீ கிருஷ்ண பிரேமம், பகவான் மேலே அன்பு, கிருஷ்ண பிரேமம், பக்தி தோண்டு, இதெல்லாம் வழிபடப்பட வேண்டியது. அப்போ யார் ஒருத்தர் புனித ஸ்தலத்தை வழிபாடு செய்கிறாங்களோ, அப்போ உடனே அடுத்து நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடுமே, அஜிஜோ நான் வந்து புனித ஸ்தலத்தில் இல்லையே, நான் வந்து பிருந்தாவனத்தில் இல்லை, நான் மதுரையில் இல்லை, நான் துவாரகையில் இல்லை, நான் அயோத்தியாவில் இல்லை, நான் கயாவில் இல்லை, நான் காசியில் இல்லை, நான் வந்து ஒரு சாதாரண ஊரில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், நான் புனித ஸ்தலத்தில் தோன்றாமல் போயிட்டனே, ஒரு வேளை நான் புனித ஸ்தலத்தில் தோன்றியிருந்தால் எனக்கு அந்த பாக்கியம் வந்திருக்குமோ அங்கே அந்த இடத்துல நான் இருந்ததுக்கு, பகவான் தோன்றிய இடம். அப்போது புனித ஸ்தலத்தை வழிபட வேண்டுமென்றால் தினமும் வழிபடலாம், ரொம்ப சுலபம். எப்படி? அந்த லீலைகளை நினைவில் கொள்வது, பகவானுடைய லீலைகளை நினைவில் கொள்வதாலேயும். அந்த புனித ஸ்தலத்துக்கு யாத்திரை போகிறோம், வருஷம் வருஷம் பக்தரோடு யாத்திரை போவோம், ஏதோ ஒரு புனித ஸ்தலத்துக்கு யாத்திரை போ. இப்போ கொரோனா வந்ததுனால இந்த 2 வருஷமாக எங்கேயுமே நம்ம போகல, கொரோனா வந்துட்டு எல்லாரையும் அப்படியே அரெஸ்ட் பண்ணி வச்சு, லாக்டவுன், எங்கேயுமே போகலனும். அப்போ புனித ஸ்தலங்களை வழிபடுவது ரொம்ப உயர்ந்தது. அப்போ பாருங்கள், பிரபுபாதர் மாதிரி ஆச்சாரியர் நமக்கு எவ்வளவு பாக்கியம் பண்ணி கொடுத்துருக்காருன்னா, இப்போ நம்ம நெற்றியில் இந்த 2 கோடு போட்டிருக்கோம், நெற்றியில் 2 கோடு இங்கே ஒரு இது மாதிரி வச்சுருக்கோம். இது என்னன்னு யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சால் நீங்கள் சாட் பாக்ஸில் போடலாம். இந்த நெற்றியில் உள்ள 2 கோடு என்ன, இந்த மூக்கு மேலே இருக்கிறது என்ன? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்கள்லாம் வெளியில் போகும்போது சாமிஜி உங்கள் மூக்கில் வலிஞ்சு வந்துருச்சு, நீங்கள் போட்ட அந்த சந்தனம் வந்து வலிஞ்சு வந்துருச்சுப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது என்ன, அவங்க ஏதோ சந்தனம் வலிஞ்சிருச்சு நம்ம துடைக்காமல் விட்டுட்டோம்னு நினச்சிக்கிறாங்க. இது என்னது அப்போது? இந்த 2 கோடு என்னது? பகவானின் பாதம், இது துளசி இல்லையா? இந்த 2 கோடு வந்து பகவானுடைய திருப்பாதம், இது வந்து துளசி. எஸ், வெரி குட், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, ரொம்ப சந்தோஷம். சரி, இது எதனால் இந்த திலக்க போட்டிருக்குள்ள, இது எதனால் போட்டிருக்கோம் நம்ம? இந்த சந்தனத்தோடைய பேர் என்ன? எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நல்லா எல்லா பக்தருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆ, எஸ் எஸ், கோபி சந்தன், திலக். இந்த திலக் வந்து கோபி சந்தனம். இந்த கோபிச்சந்திரன் வந்து துவாரகையில் உள்ளது. துவாரகையில் கோபிகளுடைய திருப்பாதம், பிருந்தாவனத்திலையும் துவாரகை பக்தர்கள், புனிதமான பக்தர்கள் திருப்பாதம் பட்ட அந்த தூசி நம்ம நெற்றியில் தாங்கியிருக்கிறோம். அப்போ எங்கே இருக்கோம் நம்ம? நம்ம இருக்கிறது என்னவோ பெரம்பலூர், இந்த மாதிரி சிலர் வந்து பெரம்பலூரில் இருக்கலாம், சிலர் சென்னையில் இருக்கலாம், இந்த மாதிரி ஒருத்தர் ஒரு இடத்துல இருக்கலாம். ஆனால் நம்முடைய திருப்பாதத்தில் நெற்றியில் துவாரகையினுடைய மண், பகவானுடைய பாதமும், பகவானுடைய களங்கமில்லா பக்தருடைய பாதம் பட்ட மண் வந்து நம்ம நெற்றியில் தரிச்சிருக்கோம் திலகமாக. அவ்வளவு மங்களமானது, அவ்வளவு பரிசுத்தமானது. நம்ம வந்து நம்ம இந்த உடலையும் ஆன்மாவையும், இந்த உடலையும், இந்த 2 உடல், ஸ்தூல சரீரம் சூட்சம சரீரம், இந்த வெளியில் இருக்கிற உடல், அக உடல், புற உடல், இந்த 2 உடலையும் தூய்மை செய்யக்கூடியது இந்த கோபிச்சந்திரம். ஆன்மாவுக்கு பகவத் பாதம், பகவானுடைய திருப்பாதத்தில் இடம் தரக்கூடியது. இந்த 2 பகவானுடைய திருப்பாதம், இது துளசி தேவி. துளசி தேவி பகவானுடைய பாதத்தை விட்டு சற்றும் விளங்குவதில்லை, எப்போவுமே பகவானுடைய பாதத்தில் சேவனம் பண்ணுறாங்க. அப்போ இந்த கோபிச்சந்தனத்தை நெற்றியில் தரிச்சிக்கிறதுனால அந்த பக்தரிடம் யமதூதர்கள் கிட்டேயே வரமாட்டாங்க. எந்த பக்தர் நெற்றியில் திலக்கு போட்டிருக்காங்களோ, எந்த பக்தருடைய நெற்றியில் எப்போவுமே திலகம் இருக்கோ, அந்த பக்தர்கள் முன்பு யமதூதர்கள் வரமாட்டாங்க. யமதூதர்கள் அவங்க பார்க்க மாட்டாங்க வாழ்க்கையில். யாருடைய நெற்றியில் திலகம் இல்லையோ, யாருடைய நெற்றியில் இந்த கோபிச்சந்திரமும் இந்த துளசியும் இல்லையோ, அவங்கள யமதூதர் வெல்கம் பண்ணுறாங்க. யமதூதர்களே இங்கே வாங்க, நாங்கள் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எங்களை இங்கே அழைச்சிக்கிட்டு போகலாம், எங்களை வந்து யமராஜ்ட்டு அழைச்சிட்டு போங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ யார் திலக்க போட்டிருக்காங்களோ அவங்ககிட்ட யமதூதர் கிட்ட வரமாட்டேன். ஒரு அழகான புராண கதை, பத்ம புராணத்தில் இன்னொரு அழகான கதை, கோபிச்சந்திரத்தோட மகிமை. பத்ம புராணம், பாகவத புராணம், ஸ்கந்த புராணம், இந்த மாதிரி பல்வேறு புராணங்களில் நம்ம செய்யக்கூடிய ஓரொரு சேவை, துளசியை வழிபடுவதாகட்டும், கோபிச்சந்திரம் போடுறது, துளசி மாலையை கழுத்தில் அணிந்து கொள்வதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. இது எல்லா அதனால தான் பிரபுபாதர்
பிரபுபாதர் வந்து ஒவ்வொரு பக்தருக்கும் இந்த ரெண்டும் கட்டாயம் அவசியம். கழுத்தில் வந்து துளசி மாலை போட்டிருக்கணும். அது சும்மா துளசி மாலை தொங்கிட்டுருக்கூடாது, அது கண்டி மாலா, கண்டி. இது இந்த இடத்துக்கு வந்து கண்டம்னு பேர், இந்த இடத்துக்கு கண்டா சான்ஸ்கிரிட்டில் வந்து இந்த இடத்துக்கு கண்டம்னு பேர். அல்லது மகாதேவருக்கு நீலகண்டன் என்று, நீலகண்டன், நீல நிறத்துடைய கழுத்தை உடையவர். எதனால் மகாதேவருக்கு நீலகண்டன் பேர் வந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஹாலகால விஷம் பருகினர், அந்த விஷத்தை எடுத்து குடித்ததுனால அவர் கழுத்தில் போய் அப்படி நின்றுக்குச்சு, அதனால் அவர் நீலகண்டன். அப்போ இந்த கழுத்தை ஒட்டி மாலை அணிஞ்சிருக்கிறதுனால இதுக்கு கண்டி மாலா, கண்டி, கண்டம். இந்த கண்டத்தை ஒட்டி, இந்த கழுத்தை ஒட்டி அணிந்திருப்பதனால் இதுக்கு கண்டி மாலைன்னு பேர். அப்போ வைஷ்ணவர்கள் ஏன் கண்டி மாலை போடுறாங்க? எதனால் துளசி, துளசி மணியை கண்டி மாலையாக. துளசி மணி வந்து நிறைய பேர் போடுவாங்க, அவங்க அப்படி தொங்க விட்டுருப்பாங்க, கழுத்தோடு ஒட்டி இருக்காது. ஆனால் வைஷ்ணவர்கள் ஏன் சம்பிரதாயத்தை பின்பற்றக்கூடிய பக்தர்கள் கண்டி மாலா, கழுத்தை இறுக்கி துளசி மாலை போட்டிருக்கிறாங்க, ஏன் திலக்க போடுறாங்க, இதனுடைய தாத்பரியம் என்ன, இது எதனால் இது பண்ணுறது? ரொம்ப அழகான கதைகள் பத்ம புராணத்தில், ஸ்கந்த புராணத்துலாம். தீர்க்கபாகுன்னு ஒரு ஒரு பாவி, தீர்க்கபாகு. இந்த தீர்க்கபாகு வந்து நிறைய பாவம் பண்ணியிருந்தார், நிறைய பாவம் பண்ணி வாழ்க்கையில் வந்து ஒரு நாளும் நல்ல காரியமாக செய்ததில்லை. அவர் பகவானுக்கு சேவனம் செய்ததில்லை, ஒரு காலம் நல்ல நல்ல செயல் எதுவுமே அந்த தீர்க்கபாகு செஞ்சதே இல்லை. அப்போ என்ன நடந்ததுன்னா, ஒரு நாள் தீர்க்கபாகு அந்த உடலை விட வேண்டிய டைம் வந்து, அவருடைய காலம் முடியுது. தீர்க்கபாகுடைய காலம் முடிஞ்சு அவர் அந்த உடலை விட போகிறார். அப்போ வந்து அந்த பாவி இழுத்து போகிறதுக்கு யமதூதர்கள் அங்கே வராங்க. யமதூதர்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, தலையில் ரெண்டு கொம்பு, கண்ணெல்லாம் விகாரமாக, மூக்கெல்லாம் விகாரம், பல்லெல்லாம் ஒரு வகையில் பார்த்தா என்ன மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யமதூதர்கள் அந்த மாதிரி என்ன பார்த்தா நீங்கள் யமதூதர்களை பார்க்க வேண்டாம், அந்த மாதிரி ஒரு கோரமான ரூபம் அந்த தீர்க்கபாகு, சாரி அந்த யமதூதர்கள். யமதூதர்கள் என்ன பண்ணாங்க, அந்த இவரை பிடிச்சிட்டு போகிறதுக்காக வந்தாங்க தீர்க்கபாகு. அப்போ தீர்க்கபாகுடைய அந்த ஸ்மசானத்தில் அவரை வந்து பிடிச்சிட்டு போக, அவர் அந்த உடலை விட்டதுமே அவரை பிடிச்சு போக வரும்போது அங்கே ரெண்டு வைஷ்ணவர்கள் வந்திருந்தாங்க. அவங்க வந்து புனித ஸ்தலத்துக்கெல்லாம் யாத்திரை போயிட்டு கோபிச்சந்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ அவங்க கொண்டு வந்த கோபிச்சந்திரத்துடைய தூசி வந்து அவர் மேலே பட்டுது, அவர் நெற்றியில் ஒன்றும் போடலை, கோபிச்சந்திர தூசி அவர் மேலே பட்டதுனால அந்த ஆன்மா வந்து புனிதமடைச்சு அந்த உடல்லிருந்து விடுபட்டு அந்த ஆன்மா நரகத்துக்கு போக வேண்டிய ஆன்மா பகவானுடைய உலகத்துக்கு போகும். இது என்ன பெரும், இது வந்து ஒரு பெரும் அற்புதம், அதிசயம். இதெல்லாம் சொன்னால் இந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும், என்னடா இந்த கதையெல்லாம் விடுறாங்க, நாமம் போட்டு அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்கன்னு, நாமம் போட்டு அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. ஆனால் இது உண்மை, சத்தியம். புராணங்களில் வந்து கோபிச்சந்திரத்தை நெற்றியில் தரித்து கொள்பவர், யார் வந்து கோபிச்சந்திரத்தை நெற்றியில் தரித்திருக்கின்றார்களோ அவங்க வாழ்க்கையில் தோல்வி ஏமாற்றம் எதுவுமே கிடையாது, அவங்க வாழ்க்கையில் தோல்வி கிடையாது, ஏமாற்றம் கிடையாது, அவங்க எங்கு சென்றாலும் அது மங்களம். ஒரு வைஷ்ணவர், ஒரு வைஷ்ணவர் எங்கு சென்றாலும் அது மங்களம், திலகமிட்டு செல்லும் வைஷ்ணவர். அதெல்லாம் பிற்காலத்தில் சினிமாலையெல்லாம் கேலி செஞ்சு, என்ன நாமம் போட்டியா கோவிந்தாவா அப்படிலாம் கேலி பண்ணி கேலி பண்ணி இன்றைக்கி உள்ள பசங்களுக்கு இது மேலே நம்பிக்கை போயிடுச்சு. ஒரு பக்கம் நம்பிக்கை இல்லை, இனி ஒரு பக்கம் அது ஒரு அது அந்த அந்த மாதிரி திலக்கம் போடுறத ஒரு கூச்சமாக்கிட்டேன். ஐயோ இப்படிலாம் போட்டால் நம்மளால் கேலி பண்ணுவாங்க, ஸ்கூலில் பசங்க கேலி பண்ணுவாங்க, காலேஜில் பசங்க கேலி பண்ணுவாங்க, ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுறவங்க கேலி பண்ணுவாங்க, இது மாதிரிலாம் நம்ம வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை நிறைய இழந்துட்டோம். நம்ம கலாச்சாரம், இந்த கலாச்சாரம் நம்மளை விடுவிக்கக்கூடிய கலாச்சாரம், நம்முடைய கலாச்சாரம் இருக்கு இல்லையா வைஷ்ணவ கலாச்சாரம், வைஷ்ணவ கலாச்சாரம் நம்மளை விடுவிக்கக்கூடியது, மேற்கத்திய கலாச்சாரம் நம்மளை கட்டுண்ட வாழ்க்கையில் தள்ளக்கூடியது. இப்போ என்ன ஆயிடுச்சு நமக்கு, நம்முடைய கலாச்சாரத்தை விட்டுட்டு மேற்கத்திய கலாச்சாரத்தில் போய் நம்ம கட்டுண்ட வாழ்க்கையில் மேலும் மேலும் பிறப்பு இறப்பில் மாட்டிக்கிறோம். காரணம் அவ்வளோ புலன்பம், புலன் இன்பம். அதுக்காக ஒன்றும் வேண்டாம், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் வந்து கோயிலில் சேர்ந்து மொட்டை போட்டேன், இதே நான் கோயிலில் சேராமல் இருந்தால் என் தலைமுடி அழகு பண்ணுறதுக்கே பல நேரம் நான் செலவு பண்ணுவேன், கண்ணாடியை பார்க்குறது, தலை சீவுறது, இப்படி மாற்றி சீவுறது, அப்படி மாற்றி சீவுறது, அதில் பல மணி நேரம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நான் இஸ்கானில் சேர்றதுக்கு முன்னாடி கண்ணாடி முன்னாடி நின்று நின்று தலை சீவுவேன், இந்த பக்கம் வகுடு எடுத்து சீவலாமா, அந்த பக்கம் சாதாரண தலைமுடி, சாதாரண தலைமுடிங்க, அதுக்கு எவ்வளவு அக்கறை, எவ்வளவு நேரம் ஒதுக்குறோம், இந்த பக்கம் வருடத்து சிவனா நல்லாயிருக்குமா, இப்படி தூக்கி சிவனா நல்லாயிருக்குமா, அமுத்தி சிவனா நல்லாயிருக்குமா, எண்ணெய் போட்டு சிவனா நல்லாயிருக்குமா, தண்ணி ஊற்றி சிவனை, இந்த மாதிரி பல பைத்தியகாரத்தனம், பைத்தியகாரத்தனம் தலைமுடியை பராமரிக்கிறதுல இப்படியெல்லாம் நேரம் செலவு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தலைமுடியை அழகுபடுத்துறது, உடலை அழகுபடுத்துறது, இதிலெல்லாம் நேரம். ஆனால் உண்மையான அழகு என்னங்கிறது பிரபுபாதர் இயக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. திலகம் இட்டு கொள்வதுதான் உண்மையான அழகு. அது அழகு மட்டுமல்ல, அந்த திலகம் போட்டவங்களுடைய முகத்தில் ஒரு தேஜஸ் வரும்,
இப்போது எனக்கெல்லாம் அப்படி இல்லை, ஆனால் இங்கே பக்தர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. உங்கள் முகத்துலலாம் தேஜஸ் எனக்கு நல்லா தெரியுது. நீங்கள் நல்லா நாம ஜபிக்கிறீங்க, திலக்கம் போட்டிருக்கிறீங்க, துளசி மகாராணியை வழிபடுறீங்க, பக்தர் சங்கத்தில் வர்றீங்க. அப்போ உங்களையெல்லாம் பார்க்கும்போது உங்கள் முகத்தில் அப்படி அழகான ஒரு தேஜஸ். இதே நம்ம வந்து பக்தி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பழைய ஃபோட்டோ எடுத்து பார்த்தோம்னா, ஐயோ அந்த ஃபோட்டோ யார்ட்டையும் காமிக்க மாட்டோம், இது வேண்டாம், அது வேணாம், பழைய ஃபோட்டோ நீங்கள் பார்க்க வேண்டாம். ஏன்னா பார்க்க சகிக்காது, நமக்கே பார்க்க பிடிக்காது, நமக்கே நம்முடைய புகைப்படத்தை பார்க்க பிடிக்காது. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும், அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். இப்போ திலகம் போட்டவொடனே இதுதான் உண்மையான அழகு. இது ஆன்மாவுக்கு ஆனந்தம் தரக்கூடியது, உடலுக்கும் மனதுக்கும் அழகு தரக்கூடியது, எல்லாத்துக்கும் மேலே புனிதப்படுத்தக்கூடியது இந்த கோபிச்சந்தனம். அதை வந்து சினிமாலெலாம் கேலி பண்ணி, அதை வந்து நாமம் போட்டியா, பட்ட நாமம் சாத்திட்டாங்களா, கோவிந்தான்னு சொல்லி இப்போ பசங்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கை போயிடுச்சு. ஓ இப்படி கிள திலகம் போட்டு போனால் என்னால் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. பட் ஆனால் குழந்தையிலிருந்தே பயிற்சி கொடுத்துட்டு இருந்தோம்னா அந்த மாதிரி வராது. அதனால் கௌமாரம் ஆகிறதே பிரஜா தர்மான் பாகவதாய். இந்த பாகவத தர்மம் குழந்தை பிராயத்திலேருந்தே ஒருத்தர் கற்பிக்கப்படணும், குழந்தை பிராயத்திலேருந்தே. அப்போ என்னாகும், அவங்களுக்கு அது மேலே அந்த கூச்சமெல்லாம் போடும். பக்தர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பக்தர் சங்கத்தில் வரும்போது மட்டும் கோயிலில் வந்து மட்டும் திலக் போட்டுக்குவாங்க, வெளியில் திலக் போட்டு போக மாட்டாங்க. இது ஆரம்ப நிலை. ஆரம்ப நிலையில் இருக்கும்போது என்னாகுன்னா அந்த ஒரு கூச்சம் இருக்கும். ஆரம்பத்தில் வந்து ஐயோ வெளியில் நாமம் போட்டு போனால் யாரோ நம்மளை கேலி பண்ணுவாங்களோ, அதனால் என்ன பண்ணுவாங்க, கோயிலுக்குள்ளே வந்துட்டு திலக் போடுவாங்க. ஃபஸ்ட்டு என்னாகும்னா, நீங்கள் நிறைய அந்த அனுபவம் பார்க்கலாம், உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த அனுபவம் இருந்திருக்கும். பக்தியில் நம்ம வளர்ச்சி அடைகிறது நம்ம திலக்கு பொறுத்து இருக்கு. நம்ம திலக்கு வளர வளர பக்தியில் வளரும். ஆரம்பத்தில் கோயிலுக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, வெளியிலேருந்து வரும்போது சின்னதாக ஒரு யூ மாதிரி ஒரு திலக் போட்டு வருவாங்க. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு டைம் இஸ்கானுக்கு வரும்போது ஓ இப்படியெல்லாம் பக்தர்லாம் இருக்காங்க, திலக்கு போட்டிருக்காங்க, சேவனை பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சின்னதாக ஒரு யூ மாதிரி, எஸ் ஆம் பிரபு கரெக்ட் பார்த்திங்களா, அவருக்கு அனுபவம் இருக்குது. சின்னதாக ஒரு யூ மாதிரி அந்த பிறைச்சந்திரன் மாதிரி இருக்கும். முதல்ல திலக் வந்து பிறைச்சந்திரன் மாதிரி இருக்கும், அப்புறம் அதுக்கு ரெண்டு கால் முளைக்கும், கொஞ்சம் அப்படியே வளர ஆரம்பிக்கும், அப்புறம் கொஞ்சம் வளரும், இன்னும் கொஞ்சம் அப்படியே வளர்ந்து 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 முழு திலக்காகும். அந்த முழு திலக்காகும்போது அவர் கிருஷ்ண பக்தியில் உறுதியாகிட்டார், திலக்கு பெருசாகி துளசியெல்லாம் போட்டார்னா ரைட், அவருக்கு இப்போ கூச்சம் போயிடுச்சு, சங்கோச்சம் போயிடுச்சு, அவர் பக்தியை மனசார ஏற்றுக்கொண்டார். ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க, அகத்தினுடைய அழகு முகத்தில் தெரியும். அப்போ என்னுடைய முகம் திலக்கு போட்டு நான் அப்படி அழகாக திலக்கு போட்டு அப்படி துளசியெல்லாம் போடும்போது அந்த உள்ளுக்குள்ளே உள்ள மனதில் நான் கிருஷ்ணரை எவ்வாறு நேசிக்கிறேன், கிருஷ்ண உணர்வை நான் எப்படி விரும்புகிறேன், கிருஷ்ண உணர்வை நான் எப்படி தீவிரமாக எடுத்துக்கிட்டேங்கிறது அந்த திலக்கு காமிச்சு கொடுக்கும். பின்ன கலியுகத்தில் அது வேஷமாக போடுறவங்க நிறைய இருக்காங்க, அது வேறு அடுத்த பிரச்சனை. அப்போ திலக் போட்டவங்களாம் பெரிய பக்தரான்னு கேட்டுருப்ப, என்னை பார்த்து திலக் போட்டு என்னை பார்த்து நீங்கள் பெரிய பக்தராக ஏற்றுக்க முடியாது இல்லையா, திலக் போட்டவங்களாம் பெரிய பக்தராகிட முடியாது. ஆனால் ஒரு வகையில் பார்க்கும்போது அந்த திலக்கு வளர வளர அவங்களுடைய பக்தி வளர்ந்துகிட்டே இருக்கு. ஆரம்பத்தில் வந்து சின்னதாக ஒரு யூ மாதிரி பிறைச்சந்திரன் மாதிரி இருக்கும், அப்புறம் ரெண்டு கால் முளைக்கும், அப்படி கால் வளர்ந்து வளர்ந்து அது முழு ரூபம் வரும். அந்த திலக் முழு ரூபம் வரும். அப்போ கம்ப்ளீட்டாக 100% கன்வீனியன்ஸ் ஆகிட்டாங்க, கிருஷ்ண கான்சியஸில் கிருஷ்ண உணர்வில் 100% சமாதானம் ஆகிட்டவங்க திலக்கு முழுமையாக போட்டுக்குவாங்க. ஆனால் ஆரம்பத்தில் உள்ளவங்களுக்கு அந்த பிரபு இந்த தண்ணி வச்சு போட்டுக்கலாமா, தண்ணியில் போடலாமா, தெரியாத மாதிரி போட்டுக்கலாமா, சும்மா மானசிகமாக போட்டுக்கிட்டால் பார்த்தாதா, இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதில் இன்னும் சிலர் இருக்காங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏன் இந்த மாதிரிலாம் போட்டாதான் அவங்க கடவுள் உங்களை ஏற்றுக்குவாங்களா, திலக்கு போட்டால் தான் உங்களுக்கு வந்து உங்களையே நீங்கள் அடையாளப்படுத்திக்கிறீங்க, உங்களையே நீங்கள் விளம்பரப்படுத்திக்கிறீங்க, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. நம்ம திலக்கு போட்டு போனோம்னா உங்களையே நீங்கள் அடையாளப்படுத்திக்கிறீங்க, நீங்கள் பெரிய பக்தராக காமிச்சிக்கிறீங்க, நீங்கள் விளம்பரப்படுத்திக்கிறீங்க, நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க, உங்களுடைய மதத்தை வந்து நீங்கள் இது பண்ண வர்றீங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த விமர்சனங்கள்லாம் நம்ம காதில் வாங்கவே கூடாது. ஏன்னா இந்த திலகம் என்னை பாதுகாக்குது யார்கிட்டருந்து, இந்த மாதிரி நபர்கள்ட்ருந்து, ஊர் கதை, உலக கதை, சினிமா கதை தேவையில்லாதெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்து நம்மளை பாதுகாக்கு. தேவையில்லாத விஷயம் பேச மாட்டாங்க, தப்பான வார்த்தைகள் பேச மாட்டாங்க. அப்போ திலகம் போடுறவங்க பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வர ஆரம்பிச்சிடும். சரி ஓகே, இவர் வந்து நல்ல விஷயம் பண்ணுவார், இவர் பக்தி பண்ணுறவர், இவர்கிட்ட தேவையில்லாம் பேசக்கூடாது அப்படின்னு அவங்களாம் விலகி போவாங்க. ஒன்று அவங்களும் நம்ம கூட சேர்ந்து பக்தர் ஆவாங்க, இல்லை நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க, ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும். ரெண்டு நடந்தாலும் சந்தோஷம்தான். ஒன்று அவங்க நம்ம பக்தியை கெடுக்கப்படாது, எஸ் கரெக்ட். ஒன்று அவங்க நம்ம பக்தியை கெடுக்கக்கூடாது, அவங்க நம்ம கூட சேர்ந்து பக்தராகணும், இல்லை அவங்க நம்மளை விட்டு தள்ளி இருக்கணும். அவங்க வேண்டாம்ப்பா, அவங்க கூட போனால் அவங்க வந்து அரே ராம அதே கிருஷ்ணா பஜனை பாடிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளே கூப்பிட்டு உட்கார வச்சுருவாங்க, நமக்கு நாமத்தை போட்டு விட்டுருவாங்க. அதனால் ரொம்ப ஸ்மார்ட் பீப்புளெலாம் இருக்காங்க. ரொம்ப ஸ்மார்ட் பீப்புள்னால் ரொம்ப புத்திசாலிங்க, அவங்க நீங்கள் பல முறை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. பல முறை கூப்பிட்டேன், ஏன்னா இவன் எங்கேயாவது போனால் நமக்கு திலக்கு போட்டு விட்டுருவாங்களோ, நம்ம கூட போனால் நமக்கு நாம போட்டு விட்டுருவாங்க, நமக்கு வந்து ஒரு மாலையை கொடுத்து உருட்ட விட்டுருவாங்க, ஜபம் பண்ண விட்டுருவாங்க, அந்த மாதிரி ஸ்மார்ட் பீப்புளெலாம் இருக்காங்க. எனிவே
சில சாத்தியமான குண உள்ளவங்க இதை உடனே எடுத்துக்குவாங்க. சாத்தியமான குண உள்ளவங்க இது நம்ம கலாச்சாரம், நம்ம வாழ்க்கையில் நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கணும், இதோட மகிமையை தெரிஞ்சவொடனே அப்படியே எனக்கும் நம்ம திலக்கு போட்டு விடுங்க. ரொம்ப புண்ணியவான்களாக இருப்பாங்க, வந்து கேட்டு போடுவாங்க, எங்களுக்கு திலக்கு போட்டு விடுங்கன்னு. நாங்கள் இதெல்லாம் பண்ணணும், எங்களுக்கு யார் இது சொல்லித்தரல, எனக்கு சொல்லித்தராதனால இது நாங்கள் தெரியல. அப்போ குழந்தையிலேருந்தே இந்த பயிற்சி இல்லாததுனால நிறைய பேருக்கு இந்த திலகம் போகிறது ஏதோ வேற்றுக்கிரகத்துலேருந்து வந்த மாதிரி பார்க்குறாங்க. நம்ம திலக்கு போட்டு போனோம்னா ரோட்டில், நாங்கள்லாம் புத்தக விநியோகத்துக்கு போவோம், புத்தக விநியோகத்துக்கு போகும்போது திலக் போட்டு குடும்பியெல்லாம் வச்சுட்டு இப்போ எப்படி நாங்கள் போகிறோம் இல்லையா, எங்களை பார்த்த உடனே ஏதோ வேற்றுக்கிரக வாசி வந்த மாதிரி பார்க்குறான். டே யார் அந்த சாமி அப்படின்னு, வேற்றுக்கிரகத்தில் நான் இந்த கிரகத்தை சேர்ந்தவந்தாப்பா, இது நம்ம கலாச்சாரம்னு அவங்களுக்கு சொல்லி வேற்றுக்கிரகத்துலேருந்து வந்த மாதிரி பார்க்குறாங்க. அந்த மாதிரிலாம் காலங்கள் ரொம்ப மாறிவிட்டது. காலங்கள் மாறி கலியினுடைய ஆதிக்கத்தினால நம்முடைய கலாச்சாரத்தை இழந்து இதனுடைய மகத்துவம், எவ்வளவு புனித ஸ்தலங்கள். இப்போ ஒரு உதாரணம் துவாரகை. துவாரகையினுடைய தூசி, துவாரகையினுடைய தூசி, பிருந்தாவனத்து தூசியை தன் நெற்றியில் தாங்கி இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ பாக்கியம்னா, அங்கே வாழ்கிறவங்க அங்கே யாத்திரை போனவங்களை பற்றி சொல்ல என்ன இருக்கு. இப்போ நம்ம ஏதோ ஒரு காட்டில், ஏதோ ஒரு ஊரில் வாழ்கிறோம், அங்கே புனித ஸ்தலமே இல்லைன்னு வச்சுக்கோமே. நான் ஒரு பெரம்பலூரில் இருக்கேன். பெரம்பலூர் வந்து ஒரு ரொம்ப புனிதமான ஒரு விருந்தாவனத்தை போலேயோ, மதுரா போலேயோ, நவதீப், மாயாப்பூர் போல ஒரு தாமம் அல்ல, ஒரு புனிதமான ஸ்தலம் இல்லை. இங்கே கங்கா நதி ஒன்றும் கிடையாது. இங்கே கங்கா நதி இல்லை, யமுனா இல்லை, சரஸ்வதி இல்லை. ஆனால் நமக்கு என்ன பாக்கியம், பிரபுபாதர் வந்து நாமம் ஜபிக்கூடிய பாக்கியம் கொடுத்துருக்கேன். நாமம் ஜபிக்கலாம், திலகம் இட்டு கொள்ளலாம், பக்தர்கள் சங்கம். அப்போ இது வந்து எனக்கு பெரும் பாக்கியம். இது பாத சேவனம், பக்தர்கள் பகவானுடைய பாதத்தில் எப்பவும் அடைக்கலம் கொண்டிருக்கிறார்கள். அந்த பக்தருக்கு சேவனம் செய்கிறதுனால சில பிரபுபாவுடைய போதனைகளை சிறமேற்கொண்டு பின்பற்றுவது பாத சேவனம். ஆச்சாரியன் குருவுடைய கட்டளையை சிறமேற்றுக்கொண்டு பின்பற்றுவது பாத சேவனம். வைஷ்ணவருக்கு சேவனம் செய்வது பாத சேவனம். ஏன்னா பகவானுடைய தூய்மையான பக்தருடைய திருப்பாதத்தை புகழிடம் சரணடைவதும், பகவானுடைய திருப்பாதத்தை புகழிடம் கொள்வது சரணடைவதும் வேறு வேறு அல்ல. ரெண்டும் இது வேறு அது வேறு அல்ல. எப்போ நம்ம வைஷ்ணவர்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோமோ, ஒரு உண்மையான ஒரு தூய்மையான வைஷ்ணவ ஆச்சாரியர் குரு அவருடைய திருப்பாதங்களை நாம் பற்றி கொண்டாலே நாம் பகவான் பாதங்கள் பற்றி கொண்டது தான். அதனால தான் பிரபுபாதா அல்லது விஷ்ணுபாதா, பிரபுபாதா அல்லது விஷ்ணுபாதான்னு என்ன அர்த்தம்னா, அவர் பகவானுடைய தாமரை திருப்பாதங்களை பூர்ணமாக அடைக்கலம் கொண்டிருப்பவர்கள், பூர்ணமாக பொலிடம் கொண்டிருப்பவர்கள். அந்த ஆச்சாரியர்கள் குருமார்களுடைய சேவனத்தில் நம்ம ஈடுபடும் போது அதுவும் பாத சேவனம். அதுபோல் துளசி, துளசியோடைய மகாத்மியத்தில் துளசியின் மகிமும் அத்தியாயம் அத்தியாயமாக வர்ணிச்சிருக்காங்க. அற்புதம். ஸ்கந்த புராணம், பத்ம புராணத்தில் பாருங்கள், பிரபுபாதர் வந்து நம்ம ரெண்டுமே கொடுத்துருக்கிறார். ஒரு வைஷ்ணவருக்கு நெற்றியில் கோபி சந்தனம் இருக்கணும், கழுத்தில் துளசி மாலை இருக்கணும். ஏன் துளசி மாலை போட்டிருக்காங்க? அந்த துளசி மாலை ஏன் இப்படி கழுத்து இறுக்கி போட்டிருக்காங்க, அப்படி தொங்க விட்டுருக்கலாமே, ஏன் இறுக்கி போட்டிருக்கிறாங்க? கண்டி மாலா, கண்டி கண்டத்தை பிடித்திருக்கக்கூடிய கண்டி மாலா. பிரபுபாதர் வந்து அழகாக சொல்லுவார், இந்த துளசி மாலை ஏன் கண்டத்தை பிடிச்சிருக்குன்னா, இந்த பிரபுபாவுடைய விளக்கம் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லோருக்கும், சாதாரணப்பட்ட பாமர ஜனங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு விளக்கம். இப்போ நாய் பார்த்துருக்கோம், நாயில் வந்து கேஸ் கரெக்ட் மாதாஜி போடுற டாக் செயின். ரெண்டு வகையான நாய் இருக்குது, ரெண்டு நாய். ஒரு நாய் கழுத்தில் பெல்ட் இருக்கும், இனி ஒரு நாய் கழுத்தில் பெல்ட் இருக்காது. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, சேட் பாக்ஸில் போடுங்க. ஒரு நாய் வந்து கழுத்தில் பெல்ட் போட்டிருக்கு, இனி ஒரு நாய் கழுத்தில் பெல்ட் இல்லை, அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள், காம்ப்ளிகேட்டடாக வேணாம், காம்ப்ளிகேஷன் இல்லை, ரொம்ப சிம்பிள். என்னென்னா, ஆ சொல், ரொம்ப சிம்பிள். எப்படின்னா, ரொம்ப எளிமையாக சொல்லப்போனால், ரொம்ப எளிமையாக சொன்னால், தெரு நாய்க்கு எஜமானன் கிடையாது, வீட்டு நாய்க்கு எஜமானன் உண்டு. யா, ஸ்ட்ரீட் டாக் நோ செயின், வை தேர் இஸ் நோ ஓனர் ஆஃப் த டாக். அப்போ தெரு நாய் வந்து யாருனாலும் கல்லை விட்டு அடிப்பாங்க. பசங்கள்லாம் விளையாடும்போது பசங்கள் தெருவில் விளையாடுவாங்க, நாயை பார்த்தோன்னே கல்லை விட்டு அடிப்பாங்க. அதே ஒரு அந்த நாய்க்கு வந்து பெல்ட் இல்லை, அது தெருவில் சுற்றின்னு இருக்கு. தெருவில் சுற்றுற நாயை வந்து யாருனாலும் கல்லை விட்டு அடிக்கலாம், யாரும் வந்து உங்களை கேட்கமா, ஏ நாயை அடித்தேன்னு யாரும் கேட்க மாட்டாங்க இல்லையா. தெரு நாயை கல்லை விட்டு அடித்தா யாரும் வந்து உங்களை க்வெஸ்சன் பண்ண மாட்டாங்க, ஏன் இந்த நாயை அடித்தேன்னு. அது தெரு நாய், நான் அடித்தேன், நீ யாரையே கேட்குறதுக்கும். ஆனால் எனக்கு, நான் ஒரு நாய் வளர்க்குறேன், அதுக்கு பெல்ட்டு போட்டு விட்ருக்கேன், ஏன் நாயை நீங்கள் அடித்தா நான் உங்களை திருப்பி அடிப்பேன், ஏ அது என்னுடைய நாய், உனக்கு என்ன தைரியம் தான் நீ கை வைப்பாதில்ல. அப்போது பெல்ட்டு போட்டிருக்கிற நாய்க்கு எஜமானர் இருக்கார், அதனால் யார் அந்த நாயை தொட மாட்டாங்க. பெல்ட்டு போட்டிருக்கிற நாயை வந்து யாரும் கிட்டே வரமாட்டாங்க, ஏ அந்த நாய்க்கு ஓனர் இருக்காம்ப்பா,
நீ அந்த நாயை அடித்து அவன் ஓனர் வந்து உன்னை கடிச்சிருவான். அந்த ஓனர் வந்து உன்னை கடிச்சிருவான், அந்த நாய்கிட்ட வச்சுக்காத. அதே தெரு நாயை அடித்தா யாரும் கேட்க போகிறதில்லை. அதுபோல் கண்டி மாலை, இந்த துளசி மாலை கண்டத்தை ஒட்டி இருப்பதா, நான் கிருஷ்ணருடைய நாய், நான் கிருஷ்ணருடைய சேவகன். நாயினுடைய இன்னொரு சுபாவம் என்னது, எஜமானுக்கு நன்றியோடு இருக்கும். அப்போ இந்த கண்டி மாலை கழுத்து பிடிக்கும் போதெல்லாம் நமக்கு ஞாபகம் வரணும், நான் கிருஷ்ணருக்கு கிருஷ்ணருடைய விசுவாசி, நான் கிருஷ்ணருடைய விசுவாசி. இந்த கண்டி மாலை எப்படி கழுத்து இருக்குதோ, இறுக்கி இருக்கோ, டைட்டாக இருக்கோ, இது ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கான். இந்த கழுத்தில் இருக்கிற துளசி தேவி ஞாபகப்படுத்துகிறாங்க, டேய் நீ கிருஷ்ணவோடைய சேவகன், ஞாபகம் வச்சுக்கோ, நீ எஜமானன் இல்லை, உனக்கு எஜமானன் இருக்காரு. நம்ம கழுத்தில் கழுத்தை இறுக்கி கொண்டு துளசி தேவி நமக்கு அறிவுறுத்துகிறாங்க, என்ன சொல்லி கொடுக்குறாங்க, நீ எஜமானன் இல்லை, உனக்கு எஜமானன் இருக்காரு. நீ எஜமானன் கவலைப்படவும் வேண்டாம், உன்னை யார் தொந்தரவு பண்ண மாட்டேன், உன் எஜமானவர்களை பார்த்துக்கொள்வார். ஓ ஐயோ எனக்கு எஜமானன் இல்லை, என்னை யாரோ அடிச்சுடுவாங்களோ, என்னை ஏதோ பண்ணிவிடுவாங்களோ, எனக்கு ஏதோ ஆபத்து வந்துமோ, டோன்ட் வரி, உன்னுடைய மாஸ்டர் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவார். உன்னுடைய மாஸ்டர் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுறார், உன்னுடைய எஜமானன் உன்னை காக்கிறார், உன்னை யாரும் தொட முடியாது. அப்போ துளசி மாலையை கழுத்தில் இறுக்கி அணிந்திருப்பதுனால ஒரு காரணம், எனக்கு எஜமானன் இருக்கிறார், நான் எஜமானன் அல்ல, நான் தெருநாய் அல்ல, எனக்கு ஒரு எஜமானன் இருக்கிறார், அந்த எஜமானன் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இனி ஒரு காரணம், இந்த கழுத்தில் இப்படி இறுக்கி பிடிச்சிருக்கு இல்லையா, அதுனா என்ன அர்த்தம்னா, இந்த தொண்டைக்கு கீழே தேவையில்லாத உணவு இறக்கக்கூடாது, தீண்டத்தகாத உணவு, சாப்பிடக்கூடாத உணவு தொண்டைக்கு கீழே இறக்கக்கூடாதுன்னு இதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குது. இந்த தொண்டையில் இருக்கிற, இந்த கழுத்தில் இருக்கிற துளசி மலை என்ன ஞாபகப்படுத்துது, நீ கிருஷ்ண பிரசாதத்தை மட்டுமே ஏற்றுக்கொள்ள வேண்டும், வேறு எதுவும் தொண்டைக்கு கீழே இறக்கக்கூடாதுன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அழகான விளக்கம் வைஷ்ணவர்கள் பிரபுபாதரும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த துளசி மாலை நாம் அணிந்திருப்பதுனால தேவையில்லாத உணவு இதுக்கு தொண்டை கீழே போகக்கூடாது, தேவையில்லாத வார்த்தை இந்த தொண்டைக்கு வெளியே வரக்கூடாது, ரைட். ஸோ அன்வான்ட் டாக், அன்வான்ட் டேக், வெளியில் போகக்கூடாது, உள்ளே வரக்கூடாது. இந்த துளசி மாலை கழுத்தில் போட்டிருக்கிறவங்க என்ன ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, தேவையில்லாத பேசாத, தேவையில்லாத சாப்பிடாத, கிருஷ்ணரை பற்றி மட்டுமே பேசு, கிருஷ்ணரை பற்றி மட்டுமே கேளு, கிருஷ்ணரை பற்றி மட்டுமே, கிருஷ்ணருடைய பிரசாதம் மட்டுமே சாப்பிடு. ஏன்னா துளசி தேவி கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவன். அந்த துளசி தேவி என் கழுத்தில் இருந்து கொண்டு எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க, நீ கிருஷ்ணருக்கு சேவை பண்ண வேண்டியவன், நீ கிருஷ்ணருக்கு சேவை பண்ண வேண்டியவன், நீ கிருஷ்ண பிரசாதம் மட்டும்தான் சாப்பிடணும், நீ கிருஷ்ணரை பற்றி மட்டும்தான் பேசணும் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன் கண்டி மாலை. அப்போ துளசியோடைய மகாத்மியம், நம்ம வீட்டில் வந்து துளசி தேவி வளம் வந்து மூன்று முறை சுற்றி வளம் வர்றது, துளசிக்கு விளக்கு போட்டு அவங்கள வழிபடுறது, துளசியோடைய புகழ் பாடுவது, நாமோ நமோ துளசி கிருஷ்ணா பிரயாசி, நாமோ நமோ, ஓ துளசி தேவியே, ரஜராதா கிருஷ்ணா சேவா பாவோ ஏ அபிலாஷி. நீங்கள் எப்போவுமே ராதா கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறீங்க, எனக்கும் என்ன ஆசைன்னா அந்த பாக்கியம் எனக்கு கொடுங்க. ஏன்னா துளசி தேவி எப்பொழுதும் பகவானை திருப்பாதத்தில் இருக்கிறதுனால அவங்கனால தான் பகவானை நமக்கு தர முடியும், பக்தர்களால் தான் பகவானை நமக்கு தர முடியும். பக்தருடைய அனுகிரகம் இல்லாமல், பக்தருடைய கருணை இல்லாமல் நமக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடையாது. அப்போ பகவானுடைய திருப்பாதம் ஹிரதயத்தில் தோன்ற வேண்டுமானால், பகவானுடைய திருப்பாதத்தை நான் சரண் புக வேண்டுமானால், பகவானுடைய திருப்பாதத்தை நான் புகலிடம் கொள்ள வேண்டுமானால், பகவானுடைய திருப்பாதம் எப்பவும் என் மனதில் நீங்காதிருக்க வேண்டுமானால், நான் பகவத் சம்பந்தமான ஆச்சாரியர்கள், பக்தர்கள், வைஷ்ணவர்கள், துளசி தேவி இவங்களெல்லாம் வழிபடும், தாமம் இவங்கெல்லாம் வழிபடும். அப்போ துளசியை வழிபடுறதுனால நம்ம உடனடியாக எல்லா விதமான பௌதிக கழகத்திலிருந்து விடுபடுறோம். அதுக்கு ஒரு அழகான கதை வந்து ஸ்கந்த புராணத்தில், ஒரு பிராமணர், அவர் வந்து பெரிய அளவில் ஒரு பக்தரெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனால் அவர் பூக்களை எல்லாம் பறித்து பூஜைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போவார், ஆனால் சில தவறுகளும் செய்யக்கூடியது உண்டு, அவர் வாழ்க்கையில் நிறைய தவறுகளும் செய்திருக்கார். அப்போது ஒரு நாள் துளசி பறிச்சுட்டு இருக்கும்போது அவருக்கு உடல் பிரியுது. அப்போ அவர் என்ன கேள்விப்பட்டிருக்காருனா, யார் துளசியை வந்து எடுத்திருக்காங்களோ அவங்க வந்து பகவானால் அனுகிரகம் பண்ணப்படுவாங்க. துளசி தேவியை நினைக்கிறவங்க, பாடுறவங்க, துளசியை வழிபடுறவங்க, துளசியிலேயே பகவானுக்கு அர்ப்பணிக்கிறவங்க, துளசி தீர்த்தம் பருகிறவங்களுக்கு யமதூதர் கிட்ட வரமாட்டாங்க. அப்போ இந்த பிராமணரை பிடிச்சு போகிறதுக்கு நிறைய பாவம் பண்ணியிருந்தார், இந்த பிராமணரை பிடிச்சு போகிறதுக்காக யமதூதர்கள் வந்தாங்க. அப்போ யமதூதர்கள் வந்தப்போ இந்த பிராமணர் கையில் துளசி வச்சுருக்காரு, யமதூதர்கள் சொன்னாங்க, இந்த துளசியை நீங்கள் வச்சுட்டு வாங்க, நாங்கள் யமலோகத்துக்கு அழைச்சிட்டு போகணும், துளசி உங்கள் கையில் இருந்தால் யமலோகத்துக்கு உங்களை அழைச்சிட்டு போக முடியாது, துளசி எங்கே இருக்கோ அங்கே யமதூதர்களுடைய ஆதிக்கம் கிடையாது, எங்கே வந்து துளசி தேவி வழிபடப்படுதோ, எங்கே துளசி மகாராணி இருக்காங்களோ அங்கே யமதூதருடைய ஆதிக்கம் செலுத்த முடியாது, அங்கே யமதூதர் அங்கே கிட்டே வர முடியாது. அப்போ யமதூதர் சொன்னாங்க, நீங்கள் அதை வச்சுட்டு வாங்க,
நான் உங்களை யமலோகத்துக்கு அழைச்சிட்டு போகணும். இவரா இது என்ன இப்போ இவருக்கு ரொம்ப நம்பிக்கை இன்னும் அதிகமாகிடுச்சு. அப்போ துளசியை நான் விட்டேன், என்னை பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால தான் சொல்கிற துளசியை விட்டுட்டு வாங்க, நான் உங்களை யமலோகத்துக்கு அழைச்சி. துளசியை விட்டால் அவர் யமலோகத்துக்கு தான் போகணும். அதனால் பிடிச்சிக்கிட்டார். என்னடா பண்ணுறது, இந்த யமதூதர்கள் பார்த்தாங்க இவர் எப்படியாவது யமலோகத்துக்கு அழைச்சிட்டு போகணும், ஆனால் அவர் துளசியை விட மாட்டேங்கிறார். அப்போ யமதூதர் சொன்னாங்க, நாங்கள் வேணாங்க எஜமான்கிட்ட பேசுகிறோம், உங்களுடைய பாவத்தை உங்கள் தண்டனையை குறைக்க சொல்கிறோம், உங்களுக்கு நிறைய தண்டனை நீங்கள் செய்த பாவத்துக்கு நரகத்தில் போய் கஷ்டப்பட வேண்டியிருக்கும், நாங்கள் வேணால் யமராஜிட்ட சொல்லி கொஞ்சம் தண்டனையை குறைக்க சொல்கிறோம். இதை கேட்டவுடனே இன்னும் கூட அவருக்கு நம்பிக்கை அதிகமாகிடுச்சு துளசி மேலே. ஐயோ, நீ விடவே கூடாது. அப்புறம் விட மாட்டேங்கிறார். துளசி விட்டால் தான் அவர் யமலோகத்துக்கு அழைச்சிட்டு போக முடியும், துளசி தேவி விட்டால் தான். அப்போ என்னாச்சு, இந்த யமதூதர் போய் யமராஜிட்ட சொன்னாங்க, யமரா தர்மராஜரே, அந்த பிராமணர் துளசியை விட மாட்டேங்கிறாரு, நீங்கள் தான் இதை நீங்கள் தான் டீல் பண்ணணும், எங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியல. அவரை பிடிச்சிட்டு வரலான்னு போனோம், வரமாட்டேங்கிறார், துளசியை விட மாட்டேங்கிறார். யமராஜே நேரடியாக வந்துட்டார், யமராஜ் யமலோகத்துலேருந்து நேரடியாக வந்துட்டார். அந்த பிராமணர் சொல்கிற, பிராமணா நீங்கள் துளசியை வச்சுட்டு வாங்க, நான் வேணால் கொஞ்சம் கூட கன்சல்ட் பண்ணுறேன், உங்கள் பாவத்துலேருந்து ஒரு 50% நீங்கள் செய்த பாவத்தை குறைச்சி உங்கள் தண்டனையை குறைக்கிறேன், உங்கள் தண்டனையை குறைச்சிட்டு உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு தண்டனை கொடுத்துட்றேன். இப்போ யமராஜே நேரில் வந்தோடனே இவருக்கு இன்னும் வலுவாத நம்பிக்கை, துளசி இன்னும் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டார், விட மாட்டேங்கிறார். யமராஜ் சொல்கிறார், வாங்க நான் உங்கள் தண்டனையெல்லாம் குறைக்கிறேன் வாங்கன்னார். ஒத்துக்கவே மாட்டேங்கிற. இப்போ என்ன பண்ணுறது, இது இயற்கைக்கு புறம்பால இருக்குது, இவனை நான் வந்து யமலோகத்துக்கெல்லாம் அழைச்சிட்டு போகணும். அப்போது யமராஜ் என்ன பண்ணார், பிரம்மதேவர்கிட்ட போனார். பிரம்மதேவர்கிட்ட சொல்ல, பிரம்மதேவரே, இந்த பிராமணரை வந்து நான் யமலோகத்துக்கு அழைச்சி போய் தண்டனை கொடுக்கணும், பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், ஆனால் இவர் வந்து துளசியை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறாரு, துளசியை விட்டால் தானே இவர் யமலோகத்துக்கு அழைச்சிட்டு போக முடியும். தென் பிரம்மதேவர் வந்தார். பிரம்மா சொன்னார் அந்த பிராமணர்கிட்ட, சரி ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் கூட யமராஜ்கிட்ட பேசி கொஞ்சம் சிபாரிசு பண்ணுறேன். அந்த அவர் ஏற்கனவே சொன்னார்லையே, தண்டனை வந்து ஒரு 50% பண்ணுறது, ஒரு 25% ஆக்கிடல, ஒரு 50% கொடுக்குற தண்டனையை இன்னும் கொஞ்சம் கூட குறைக்கிறேன்னு. இப்போ பிரம்மாவே வந்துட்டார். இந்த பிரம்மதேவரை பார்த்தோடனே இவருக்கு இன்னும் துளசி விட மனசில்ல, ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு, இல்லை நான் விட மாட்டேன் துளசி விட மாட்டேங்கிறேன், துளசி வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டேன். பிரம்மாவுக்கு என்ன பண்ணுறது இல்லை. தென் மகாதேவர் வந்தார், மகாதேவரை கூப்பிட்டு வந்தாங்க. மகாதேவர் வந்தார், மகாதேவர் சொல்கிறாரு, நான் வேணா கூட யமராஜ்கிட்ட பேசுகிறேன், உங்கள் தண்டனையும் இல்லாமல் பண்ணிடுறேன், உங்களை தண்டனை இல்லாமல் கொஞ்ச காலம் நீங்கள் யமலோகத்தில் இருந்துட்டு வாங்க, நான் தண்டனையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் கொடுக்க வேண்டாம், நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு. மகாதேவரும் வந்துட்டாரா, இப்போ பிரம்மதேவர் மகாதேவர் எல்லா தேவாதி தேவர்கள்லாம் வந்துக்கிட்டாங்க. இவர் இன்னும் என்னாச்சு, துளசி விட மாட்டேன்ட்டார். இப்போ இதுக்கு பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னா, துளசி தேவி பகவானுக்கு பாதத்தில் இருக்கிறவங்க. அப்போ இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு, பகவான் தான் தீர்ப்பு கொடுக்கணும். அதனால் பகவான்கிட்ட ஜட்ஜ்மெண்ட்டுக்காக என்ன பண்ணிட்டாங்க, இந்த பிராமணரை கூட்டுக்கிட்டு எல்லா தேவர்களும், இந்திரன், சந்திரன், வருணன், அக்னி, வாயு, பிரம்மதேவ், மகாதேவ், தர்மராஜ், யமராஜ் எல்லாம் வந்துட்டாங்க. எல்லா தேவர்களும் இந்த பிராமணை கூட்டு வைகுண்டத்துக்கு வந்தாங்க. தென் பகவான் கேட்டார், எல்லோரும் வந்து வைகுண்டத்தில் பகவானை துதித்து பாடினாங்க, அப்படி அழகான பாம்பு பறிக்கிற சயனம் பண்ணியிருக்கார். சாந்தாகாரம், புஜகசயனம், பத்மநாபம், சுரேஷம், விஸ்வாதாரம், ககனசகுசம், வேகவர்ணம், சுபாங்கம், லக்ஷ்மீகாந்தம், கமலநயனம், யோகிகிரு தியானகம்யம், வந்தே விஷ்ணு பவபயகரம், சர்வலோகைகநாதம், மேகக்ஷாமம், கௌஸ்துபோத், பாசிதாங்கம், புண்ணியோபேதம், புந்தரீகாயதாக்ஷம், விஷ்ணு வந்தே சர்வலோகைகன. மேகக்ஷாமம், மேகத்து ஒத்த நிறம், கௌஸ்துப மணி மார்பில், மேகசாமம், கௌஸ்துபோத், பாசிதாங்கம், புண்ணியோபேதம், புண்டரீகாட்சம். புண்டரீகாட்சன் அப்படின்னா செந்தாமரை கண்ணன், தாமரை இதழ் போல கண். இங்கே கூட பக்கத்தில் பெரம்பலூர்லேருந்து இது திருச்சி போகிற வழியில் புண்டரீகாட்ச பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது, செந்தாமரை கண்ணன், அழகான கண்கள் பகவானுக்கு, அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு திவ்ய தேசம். அப்போ செந்தாமரைக்கன் புண்டரீகாட்சம், அந்த பகவானுடைய வைகுந்தத்துக்கு அந்த பிராமணர் அழைச்சிட்டு வந்தாங்க. பகவான்கிட்ட சொன்னாங்க, தேவர்கள்லாம் பேசினாங்க, பிரம்மதேவர், மகாதேவர், யமராஜெல்லாம் சொல்கிறாங்க, பிரபு இந்த பிராமணனுக்கு நான் யமலோகத்தில் அழைத்து சென்று தண்டனை கொடுக்க வேண்டும், அவன் துளசியை பிடிச்சிக்கிட்டு விடமாட்டேங்கிறான். துளசியை பிடிச்சிக்கிட்டார், இதுக்கு நீங்கள் தான் தீர்ப்பு கொடுக்குனார். அப்போ பகவான் சொன்னார், புராணத்தில் என்ன சொல்லியிருக்கு நீங்கள் மறந்துட்டீங்களா, ஸ்கந்த புராணத்தில் இருக்குது, யார் ஒருவர் துளசியை வந்து சதா வழிபடுகிறாரோ, அவர் இந்த உடலை விடும்போது துளசியை கையில் தாங்கியிருக்கிறாரோ, அவரை தேவர்களே வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு வந்து விட்டுட்டு போவாங்க, நீங்கள் அவரை விட்டுட்டு போங்க, உங்கள் ஜாப் முடிஞ்சுது அப்படின்ட்டார். அவ்வளோதான். என்னாச்சு, தேவர்கள்லாம் போய் அந்த பிராமணர் கொண்டு போய் வைகுண்டத்தில் விட்டுட்டு திரும்ப வந்தாங்க. அதனால் துளசி தேவியை வந்து விருந்தாய துளசி தேவியாய், விருந்தாவனம், துளசிகள் நிறைந்த வனம், அங்கு தான் பகவான் தோன்றி லீலைகள் செய்தார், விருந்தே தேவி. அந்த விருந்தாதேவி துளசி மகாராணி நம்ம கழுத்தில் அணிஞ்சிருக்கோம், கண்டி மாலையா. அப்போ துளசி மகாராணி நம்மளை பாதுகாக்கிறாங்க, பகவானுடைய கோபிச்சந்திரம் நம்மளை பாதுகாக்குது. இது எவ்வளோ பெரிய மகத்தான ஒரு காரியம் பிரபுபா நமக்கு செஞ்சு கொடுத்துருக்கிறாரு. இந்த ரெண்டும் எப்போவும் நமக்கு பாதுகாப்பு, பக்தர்களுக்கு எப்போவுமே பாதுகாப்பு. யமதூதர்கள் கிட்டையே வரமாட்டாங்க,
யமதூதர்கள் கண்டு பயந்துக்க வேண்டிய யமராஜனும் யமதூதரை கண்டு பயந்துக்க வேண்டிய துளி கூட பயம் தேவையில்லை. காரணம் இந்த ரெண்டும் பக்தர்களை பாதுகாத்துக்கிட்டே இருக்கு. அப்போது பாதசேவனம், பகவானுடைய தாமம், பகவானுடைய புனித தாமத்தை போய் நாம் வழிபடுவது, அங்கு பகவானுடைய கதைகளை கேட்பது, பாடுவது, புனித நதிகளை வழிபாடு செய்து அவங்களுடைய புகழ் பாடுவது, புனித நதிகள், புனித தாமம், பின்பு துளசி தேவி, வைஷ்ணவர்கள், இவங்கெல்லாம் ததியா நாம் சமாச்சன், இவங்களை வழிபடுறதுனால நாமும் படிப்படியாக கிருஷ்ணவனோட முன்னேற்றம் அடைவோம். அல்லதான் பிரபுபாதர் வந்து நமக்கு கோபிச்சந்திரம் நெற்றியில் தரிக்க சொல்லியிருக்காரு, கண்டி மாலை போட்டு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை போய் அங்கே பக்தர்களுக்கு சேவனம் பண்ணணும், அவங்ககிட்ட இருந்து கேட்கணும், புனித நதியில் நீராடி அதை வர்ஷிப்பண்ணணும், வழிபாடு செய்யணும். இப்படிலாம் செய்யும்போது நாமும் படிப்படியாக பக்தியில் முன்னேற்றம் அடைந்து பகவானுடைய திருப்பாதத்தை அடைவோம். ஹரே கிருஷ்ணா.